பெப்பர்ஸ் டிவி யோகம் பெரும் யோகா நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். நாம் இப்போது கடந்த சில தினங்களாக அப்பர் பாடிக்குரிய பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக கோமுகாசனம்ங்கிற ஆசனத்தை நாம் பார்க்கலாம். இந்த பயிற்சி நாம் செய்யும்போது நமக்கு நல்ல அப்பர் பாடிலையும் சரி லோயர் பாடிலையும் சரி நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் நாம் கொடுக்க போகிறோம். இப்போ நாம் பயிற்சி என்னன்னு பார்க்கலாம். நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டட் பொசிஷனில் இருக்கோம். இப்போது உங்களுடைய இடது காலை நல்லா உள்நோக்கி மடித்து வச்சுக்கிறீங்க. அடுத்து வலது காலை அதன் மேலே வச்சு வளைத்து கொண்டு போகிறோம். கைகள் ரெண்டும் பக்கவாட்டில் இருக்கட்டும். உங்களுடைய ஷோல்டர்ஸ் நல்லா லூஸாக ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும். ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ நாம் மெதுவாக இடது கையை மேல் நோக்கி மூச்சை உள்ளிழுத்து கொண்டே கொண்டு போகிறோம். அதே போல் வலது கையை பின்னோக்கி கொண்டு போய் இப்போது ரெண்டு கைகளையும் பின்புறமாக கோர்த்து கொள்ள போகிறோம். ஆரம்ப நிலையில் நம்மளால் கைகளை கோர்த்து கொள்ள முடியலனா பரவாயில்லை, நாம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கைகள் ரெண்டையும் பின்னாடி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களுக்கு செஸ்ட் நல்லா ஓப்பன் அப் ஆகுது. உங்களுடைய ட்ரைசெப்ஸுக்கு ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி இது. மேலும் உங்கள் கால்கள் முழுவதுக்கும் நல்ல ஒரு பயிற்சியும் கிடைக்குது. இதில் இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் நல்ல ஒரு மசாஜ் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம சைடு மாற்றிக்கலாம். வலது கால் அடியிலையும் இடது கால் மேலேயும் வச்சுக்கொள்கிறோம். இப்போ மெதுவாக வலது கை மேல் நோக்கி போகுது. இன்ஹேல் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்து இடது கை பின்பக்கமாக கொண்டு போய் ரெண்டு கைகளையும் பின்புறமாக கோர்த்து கொள்கிறோம். இந்த பயிற்சி பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம கழுத்தை நாம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது, சின்ன டக்கின் பண்ணிக்கணும். உங்கள் கழுத்தோடு அலைண்டாக இருக்கணும் உங்களுடைய தலைப்பகுதி. நார்மல் ப்ரீத்திங். மெதுவாக கைகளை ரிலீஸ் பண்ணிக்கலாம். கால்களையும் ரிலீஸ் பண்ணி சுகாசனத்துக்கு வந்துடலாம். இந்த பயிற்சியை நாம் செய்யும்போது நமக்கு உடம்பில் ஹிப்ஸில் இருந்து ஆரம்பித்து நம்மளுடைய தைஸ் ஆங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்குது. மேலும் மேல் பகுதிக்கு வரும்போது நம்மளுடைய செஸ்ட் ஷோல்டர்ஸ் ட்ரைசெப்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் நாம் கொடுக்குறோம். இன்னொரு முறை பக்கவாட்டில் இதே பயிற்சியை நாம் செய்து பழகலாம். நாம் இப்போ பக்கவாட்டில் திரும்பி கொள்ளலாம். உங்கள் இடது காலை அடிப்பகுதியில் வச்சுக்கலாம். உங்களுடைய வலது காலை மேலே வைத்து கொள்கிறோம். இப்போ கைகள் ரெண்டையும் விரித்து உங்களுடைய இடது கை மேல் நோக்கி மூச்சோடு மேலே கொண்டு போகிறோம். இப்போ மெதுவாக வலது கை பின்புறமாக கொண்டு போய் ரெண்டு கைகளையும் இணைத்து கொள்கிறோம். ஆரம்ப காலத்தில் உங்களால் கைகள் ரெண்டையும் இணைத்து கோர்த்து கொள்ள முடியலனா பரவாயில்லை, எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணலாம். ட்ரைசெப்ஸுக்கு மிக அருமையான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது உடல் முழுவதும் உள்ள பெரும்பாலான தசைகள் வந்து நல்ல வேலை செய்து மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கிறோம். இப்போது அடுத்த பக்கம் கால்களை ரிலீஸ் பண்ணி இப்போது வலது கால் அடிப்புறமாகவும் இடது கால் மேலேயும் வைத்துக்கொள்கிறோம். இப்போது வலது கை மேல் நோக்கி கொண்டு போகிறோம் மூச்சோடு இணைந்து. இடது கை பின்புறமாக போய் ரெண்டு கைகளையும் கோர்த்து கொள்கிறோம். கழுத்து பகுதி நேராக இருக்குது. முதுகு பகுதி வளைக்காமல் நேராக வைத்துக்கொள்கிறோம். நார்மல் ப்ரீத்திங். மூச்சு சீராக இருக்குது. உடல் முழுவதும் பலவிதமான மசில் குரூப்ஸுக்கு மிக நல்ல ஒரு பயிற்சி. மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். கால்கள் சுகாசனத்துக்கு மாற்றிக்கலாம். கண்களை மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த பயிற்சிக்கு போகலாம். இதுவும் பேசிக்காக நம்ம கோமுகாசன பயிற்சியில் தான் ஆசனத்தில் தான் அமர்ந்து கொள்கிறோம். அதோடு இணைந்து ஒரு மூச்சு பயிற்சியும் சேர்ந்து செய்யலாம். இப்போது பார்க்கலாம். இடது கால் கீழேயும் வலது கால் மேலேயும் வைத்துக்கொள்கிறோம். கைகள் ரெண்டையும் பக்கவாட்டில் தரையில் வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு.
உங்களுடைய வெயிட் ஆனால் கைகளுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டாம். ஒரு சிம்பிளான சப்போர்ட்டுக்காக மட்டும் கைகள் முன்னாடி இருக்குது. இப்போ நாம் முதல்ல மூச்சை உள் இழுத்துக்கிட்டு அடுத்து மெதுவாக முன்னோக்கி வளைந்து கொண்டே மூச்சை வெளிவிடுறோம். மெதுவாக முன்னோக்கி போகிறோம். ஏறக்குறைய நம்ம வந்து அவுட் ஆஃப் பிரெத்துன்னு சொல்லுவோம். ஏறக்குறைய நம்ம மூச்சு முழுவதும் வெளியில் விடுற நிலையில் இப்போது மெதுவாக மிச்சம் இருக்கிற மூச்சை மட்டும் ஒரு ஆன்ற சத்தத்தோடு நம்ம வெளிவிட்டு முழுமையாக காற்ற நுரையீரலிருந்து வெளித்தள்ள போகிறோம். இப்போ இன்ஹேல் பண்ணிட்டே மெதுவாக பழைய நிலைக்கு வருகிறோம். இப்போ இந்த பயிற்சி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்மளுடைய முழு லங் கெப்பாசிட்டிக்கு நாம் பயிற்சி கொடுக்கறதில்ல. ரொம்ப ஷேலோவாக நம்மளுடைய ப்ரீத்திங் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த பயிற்சி நாம் பண்ணும்போது நம்ம முழுமையாக நம்மளுடைய நுரையீரலில் இருக்கிற காற்றை முழுமையாக வெளியேற்றுகிற ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வரும்போது உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி வெளியில் வரத்துக்கான ஒரு அருமையான வாய்ப்பு நாம் கொடுக்குறோம். இன்னொரு முறை நம்ம கவனமாக பார்க்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மூச்சை வெளிவிட்டு கொண்டே வந்து அல்மோஸ்ட் அவுட் ஆஃப் பிரெத் வந்துட்டு அங்கே சாண்டிங் ஆரம்பிக்கும் போது நேச்சுரலாக உங்களுடைய பாடி காற்றை உள்ளே இழுக்க பார்க்கும். ஆனால் அதை நம்ம விடக்கூடாது. மூச்சை வெளிவிட மட்டுமே தான் செய்யணும். இப்போ திருப்பி ஒரு முறை பயிற்சி பார்க்கலாம். இன்ஹேல், எக்ஸ்ஹேல், கம் ஃபார்வர்ட். நல்ல முதுகு தண்டு இன்னும் முன்னாடி வரலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் பிரத்து இல்லாமல் இருக்கிற நிலையில் இப்போது மிச்சம் இருக்கிற காற்றையும் நம்ம வெளியேற்ற போகிறோம். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து கொண்டே மேலே வரலாம். ரிலாக்ஸ். கால்கள் ரெண்டையும் சுகாசனத்துக்கு கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நாம் செஞ்ச ரெண்டு பயிற்சிகளுமே உடல் முழுவதும் உள்ள பல தசை வகுப்புகளுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரியான இருக்குது. கடைசியாக நம்ம செஞ்ச மூச்சு பயிற்சி நம்மளுடைய நுரையீரலில் தங்கி இருக்கிற கடைசி மூச்சை கூட நம்ம வெளியில் ரிலீஸ் பண்ணி உள்ளே எடுக்கும்போது நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸையும் நாம் வெளியேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறோம். மிக நல்ல ஒரு பயிற்சி. இதே போல் மற்றும் ஒரு பயிற்சியோட நாளை உங்களை சந்திக்கிறோம். நன்றி நேர்கள்.